ஹாய், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தலவால இலை போட்டு மட்டன் பிரியாணி, அதுக்குள்ளே சைட் டிஷ்ஷு குருமா எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாங்க, அந்த மட்டன் பிரியாணியை நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கோங்க. நம்ம வாங்கிட்டு வந்த மட்டனை நல்லா ஒரு 2 அலசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா ஊற வைக்க போறோங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு சமைச்சோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உப்பு காரம் எல்லாமே வந்து நமக்கு நல்லா சார்ந்து இருக்கும் அந்த கறியில. இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமா புதினா மல்லித்தலையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கறிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஊற வைக்கணும். நல்லா நமக்கு 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. மினிமம் 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் கறி. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச கறியை குக்கருக்கு மாத்திக்கோங்க. தண்ணி ரொம்ப தேவையில்லை, பாருங்க நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணி ஊத்திட்டு நம்ம வேணும்னா இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. பாருங்க நல்லா தண்ணி கழுவி ஊத்தியாச்சு. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கோம். ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம 2-3 விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. அடுத்ததான் நம்ம மிக்ஸி ஜார்ல 1 கையளவு சின்ன வெங்காயம் போட்டு பல்ஸ் மோட்ல 4 முனை அரைச்சு எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு. பாருங்க 2 விசில் வந்துருச்சு, குக்கர் ஆஃப் பண்ணியாச்சுங்க. அடுத்த பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அரிசி வந்து நாங்கள் இன்னைக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கோம். அதை நம்ம பிரியாணி தாளிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சிருந்தோங்க. வாங்க நம்ம இப்போ தாளிப்பு போட ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி சட்டி வச்சதுக்கப்புறமா தாளிப்புக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நாங்கள் இன்னைக்கு கடலெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணியில 2 துண்டு பட்டை, 2 துண்டு அன்னாசிப்பு, கொஞ்சமா சோம்பு சேர்த்திருக்கோம். அதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயங்கிற வீதத்துல நான் இன்னைக்கு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்திருக்கேங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறதுனால நான் ரொம்ப வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்க்கலை தாளிப்புக்கு. பிரியாணி இலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலை புதினாவை இது கூட சேர்த்துக்க போகிறோம். மல்லித்தலை 1 கப், அதே மாதிரி புதினா 1 கப் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையுமே வந்து எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் பிரியாணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயில் வந்து நமக்கு தண்டி பசங்கள்லாம் எடுத்து போடுவாங்களா, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நல்லா வந்து தைலமாக வந்து நம்ம கரைஞ்சி வந்துடுங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணுங்க. பிரியாணி மசாலா நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. நல்லா வந்து 1 பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்குன்னு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கசகசா எல்லாமே சேர்த்து அரைச்சோம்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இதில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 1 பெரிய தக்காளி பழம் இருந்தாலே போதுங்க. ரொம்ப வந்து தக்காளி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறதுனால தக்காளி வந்து நம்ம வெங்காயம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க வேணாங்க.
இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லேயே வந்து தக்காளியை வேக விடலாம். தக்காளி நல்லா வந்து தைலமாக வெந்து வரட்டும், அப்போ தான் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பிரியாணி. மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா வேக விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து கூலாக வந்து வெந்து வந்துடும். பாருங்கள் நல்லா வெந்து நமக்கு நல்லா கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம காரத்துக்காக வந்து மிளகாத்தூள் மட்டன் கூட சேர்த்துருக்கோம், அப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இது கூட வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டனையும் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்க வேணா, மட்டன் மட்டும் சேர்த்து நல்லா வந்து மசாலா கூட நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வேக விட போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா கூட மட்டன் மட்டும் போட்டு வேக வைக்கும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அந்த மட்டனு எடுத்து நீங்கள் வந்து மசாலாலேருந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே நல்லா டேஸ்டாக உப்பு காரம் எல்லாமே சார்ந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். பத்தாததுக்கு நம்ம நார்மல் வாட்டரும் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம பிரியாணி அரிசிக்கு. நாங்கள் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம். ஸோ 4 டம்ளர் அளவுக்கு நாங்கள் அதே டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷமாவது நமக்கு ஹை ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொதிக்கணுங்க. அப்பப்போ நடுவில் கிண்டி மட்டும் விட்டுருங்க அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நல்லாவே நமக்கு மசாலா வந்து நல்லா கரைஞ்சி சூப்பராக இருக்குங்க பிரியாணி, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே ஒரு 1/2 லெமனை வந்து நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு அலசி வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லேசா வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பையும் அதே மாதிரி நல்லா சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வெந்தாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பிரியாணி. ஆனால் அப்பப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி மட்டும் கிண்டி விடணும், ரொம்ப வந்து கிண்டிடக்கூடாது, அரிசி வந்து நமக்கு சீக்கிரம் வந்து உடஞ்சிருங்க. ஸோ லைட்டாக கிண்டி விட்டுட்டு திருப்பி வந்து நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். அது வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. பாருங்க தண்ணியெல்லாம் நமக்கு ஓரளவு நல்லாவே வத்தி வந்துருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தெரியும் பிரியாணி அரிசியும் நமக்கு 50% நல்லா வெந்துருங்க. ரிமைனிங் 50% தான் நமக்கு வந்து தம்மில் வந்து வேகும். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி நமக்கு நல்லா அமுக்கி வச்சுட்டு அது மேலே வேணும்னா நம்ம கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாங்க. கலர் வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கலரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு மேலே இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் ஆவி போகாமல் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க பிரியாணி சட்டியில்.
அதுக்கு மேலே நம்மளோட கண்ணாடி லிட்டையும் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுறணுங்க. இப்போ நம்ம இதை டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் கீழே வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஒரு இரும்பு தோசைக்கல்லை வச்சு அது மேலே வச்சு நம்ம தம் போட போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம பிரியாணி செட்டு வைக்கும்போது அடி பிடிச்சிருங்க பயமே வேணாம், ரொம்பவே நல்லா வருங்க பிரியாணி. அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து நம்ம தம் போட போகிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 to 15 minutes வந்து அந்த சூட்லேயே இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம நல்லா வந்து ஒரு 15 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்பவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அரிசியெல்லாம் வந்து நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்குங்க. அரிசியெல்லாம் பாருங்கள் உடையாமல் நல்லா நீள நீளமாகவே இருக்குது. நம்ம கிண்டும் போதும் வந்து அந்த சைடில் மட்டும்தாங்க பிரட்டி கிண்டணும், நடுவில் விட்டு வந்து கிண்ணோனாலே நமக்கு அந்த சூட்லே வந்து அரிசி ரொம்பவே உடைஞ்சிரும். இந்த மாதிரி வந்து சைடில் விட்டு கரண்டியை கிண்டும் போது அரிசி நல்லா உடையாமல் வந்துடுங்க. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வெந்து வந்துருச்சு அரிசி. இப்போ நம்மளோட சூடான பிரியாணி எடுத்து நம்ம இலையில சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சமையல் ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய். எங்களோட சமையல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.